மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சனி செல்வதுரை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையை பீடமாக தரமுயர்த்த வேண்டுமென மாணவர்கள் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜா ஆகியோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இதன்போது மாணவ விடுதிகளில் உள்ள குறைபாடு, முகாமைத்துவ பீடத்திற்கான பஸ் வசதி, சித்த மருத்துவத்துறையை பீடமாக தரமுயர்த்தல், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களுக்கான உள்ளக பயிற்சி வழங்குதல் போன்ற விடயங்கள் குறித்து மாணவர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டன. நாட்டில் சின்னம்மை நோய்க்கான முதற்கட்ட தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் 1600 சிகிச்சை நிலையங்களின் ஊடாக கடந்த சனிக்கிழமை ஆரம்பமானது. இந்த நிலையில் இதன் இரண்டாம் கட்டம் இந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். இரண்டாம் கட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் அனைத்து வயது பிரிவினருக்கும் சின்னம்மை தடுப்பூசி வழங்கப்படும். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி, யாழ்ப்பாணம், குருநாகல், கல்முனை ஆகிய பகுதிகளில் முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதன்போது 6 தொடக்கம் 9 மாத குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. வடக்கு ரயில் பாதையின் மகவ அனுராதபுரத்திற்கு இடையிலான மார்க்கம் நேற்று முதல் 6 மாதத்திற்கு மூடப்படுவதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் SJ இந்தி பொலகே தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பிலிருந்து மகவ வரையும் அனுராதபுரத்திலிருந்து காங்கேசன்துறை வரையும் மாத்திரமே ரயில் சேவைகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை மட்டக்களப்பு ரயில் மார்க்கத்தையும் இந்த வருடம் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை புதிய ரயில் சேவையையும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சினால் நேற்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 70 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் இந்த டெங்கு ஒழிப்பு வாரம் அமுல்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கிழக்கு மாகாண அஞ்சல் நிர்வாக கட்டட தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன அதனை திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் MHM அஸ்லம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர்களான சாந்த பண்டார, சிவனேசதுரை சந்திரகாந்தன், சதாசிவம் வியாழேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். வன ஜீவராசிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்வு போரத்தீவு பற்று பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது காட்டு யானைகளின் தாக்குதலினால் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயிர்கள் வீடுகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் காசோலைகள் வழங்கப்பட்டன. காலி சிறைச்சாலை கைதிகளுக்கிடையில் மூளை காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. இதனால் காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் 8 கைதிகள் மூளை காய்ச்சல் காரணமாக கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நுழைவு பகுதியில் தன்னியக்க முக அடையாள கண்காணிப்பு அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய பயணிகளை அடையாளம் காண்பது இதன் நோக்கமாகும்.